இப்போ நம்ம ஒபேசிட்டியோட காசஸ் அதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒபேசிட்டி மெயின் ரீசன் வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், இன்னொன்று வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதனால கூட வரலாம். ஏதாவது டிசீஸோட ஆஃப்டர் எஃபெக்டாக காம்ப்ளிகேஷனாக கூட நம்ம ஒபேசிட்டி வரலாம். அப்போது ஒபேசிட்டி வர்றதுக்கு மெயின் ரீசன் ஃபீமேல்ஸில் என்னன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் பார்த்துருக்கு. இப்போ மூணில் ஒரு பேஷண்ட் எடுத்தால் ஃபீமேல் பேஷண்ட் வந்து ஒபேஸாக இருக்கும், அதுலேயும் பிசிஓடி இருக்கலாம். அப்போது இந்த பிசிஓடி நாம் எப்படி டேக்கிள் பண்ணுறதுனா, ஒபேசிட்டி கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் பிசிஓடி டேக்கிள் பண்ண முடியும். ஒபேசிட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து நாம் சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். மார்னிங் ஒரு 8 o'clockக்குள்ளே சாப்பிடணும், மதியானம் வந்து 1 to 2, 1 o'clockக்குள்ளே சாப்பிட்றது தான் பெட்டர். நைட்டில் வந்து 8 o'clockக்குள்ளே சாப்பிடணும், அதுக்கு மேலே நம்ம எதுவும் எடுக்கக்கூடாது, தண்ணி மட்டும்தான் எடுக்கணும், எந்த சாலிட் ஃபுட் ஐட்டம்ஸும் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நேச்சுரலாகவே நாம் ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியலாக ஃபோர்ஸ் பண்ணி சில பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும், ஆஃப்டர்நூன் டின்னர் மட்டும்தான் ஃபுட் எடுக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு சைக்கிளில் வந்துட்டே இருக்குது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அது நம்ம நேச்சுரலாக எப்படி பண்ணலான்னா, 8 AM, 1 PM, 8 PM இந்த மாதிரி ஒரு டைம் ஷெட்யூலில் நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டே இருந்தால் நேச்சுரலாக நீங்கள் இந்த இன்டர்மிட்டன்ட் சைக்கிளுக்குள்ளே தான் வரும். அப்போது நம்ம ஒபேசிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொன்று வந்து ஃபுட் சாப்பிட்ற குவான்டிட்டி, போர்ஷன். அதில் ஒன்று வந்து நாம் இப்போ ஒரு தட்டு எடுத்து வச்சா அதில் ஒரு பவுல் வர்ற மாதிரி தான் ரைஸ் வரணும், இன்னொரு பவுலில் வெஜிடபிள்ஸ் வரணும், வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காய்கறிகள் தான் வரணும். லீஃபி வெஜிடபிள்ஸ் மெயின்லி வைக்கிறது தான் நல்லது. இன்னொரு பவுலில் என்னென்னா பல்சஸ் வரணும், நல்ல பயர் ஐட்டம்ஸ் தான் வரணும். இன்னொன்று வந்து மெயினாக ஃபுட்டில் இருக்க வேண்டியது வந்து லீஃபி வெஜிடபிள்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும். இந்த பீட்ரூட்டு, கேரட் அந்த மாதிரி கேரட்டினாய்ட்ஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெயின் இஷ்யூ என்னென்னா தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. டெய்லி 2 to 3 liters ஆவது தண்ணி குடிக்கணும். தண்ணி கம்மியாக குடிக்கும்போதும் அது ஒபேசிட்டி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. தண்ணி நம்ம எப்படி குடிக்கணும்னா, இன்டர்வெல்லாக எடுத்து எடுத்து குடிக்கணும். அது நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. இன்னொன்று வந்து உட்காந்தும் மெதுவாக தான் தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி தான் குடிக்கணும். அது ஒரு கிளாஸ் எடுத்தால் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக குடிக்கக்கூடாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கும்போது தான் அதோட ஃபுல் எஃபெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து தண்ணி குடிக்கும்போது மெயினாக தண்ணி பாயில் பண்ணி தான் குடிக்கணும். பாயில் பண்ணி குடிக்கிற தண்ணி வந்து மெட்டபாலிசம் பாடியில் ஃபாஸ்ட்டாக நடக்கும். நம்ம கோலான தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி எல்லாம் குடிக்கும்போது அது இன்னும் ஏதாவது ஒரு டிசீஸுக்கு தான் கொண்டு போய்விடும். அதனால் லூக் வார்ம் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட குடிக்கலாம், ஆனால் கோல்டு வாட்டர் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். லூக் வார்ம் வாட்டர் குடிக்கும்போது அது மெட்டபாலிசம் இல்லைன்னா மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தண்ணி குடிக்கிறது, ஃபுட்டு கரெக்டாக சாப்பிட்றது, டைமுக்கு ஃபுட் சாப்பிட்றது, இதெல்லாம் கரெக்டாக பண்ணாலே ஒபேசிட்டி ஒரு அளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு மேலேயும் இப்போ ஏதாவது ஹார்மோனல் இஷ்யூவால் ஒபேசிட்டி வருதுன்னா மெடிசின்ஸ் எடுக்கிறது தான் நல்லது. இது கூடவே நீங்கள் மெடிசின்ஸும் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று மெயினாக என்னென்னா எக்ஸசைசஸ். எக்ஸசைசஸ் வந்து இப்போ இந்த ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எப்படின்னா எக்ஸசைசஸ் வந்து கம்மியாக தான் நம்ம பண்ணுறேன். அது வந்து மெயினாக வந்து ஒரு 8 to 16 hours நம்ம உட்காந்துட்டு தான் இருக்குது சேரில். அந்த மாதிரி இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகுது, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது, நம்மளால் சரியாக வேலை செய்ய முடியலை, அப்பப்போ பாடியில் பெயின் வந்துகிட்டே இருக்குது, ஃபுல் பாடி பெயின், அந்த மாதிரி டல்லாக ஒரு பெயின் எப்போவுமே பாடியில் இருந்துகிட்டே இருக்குது, நம்மளால் கரெக்டாக திங்க் பண்ண முடியலை, கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கரெக்டாக டெய்லி ஒரு 45 minutes எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒரு 2 days நீங்கள் லீவ் கொடுத்தா கூட பரவாயில்ல, மிச்சம் இருக்கிற அந்த 3 to 4 days நீங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ருட்டீனாக பண்ணிட்டு வரும்போது உங்களாலேயே அந்த சேஞ்சஸ் கண்டுபிடிக்க முடியும். பாடியில் வந்து நல்ல ஒரு சுறுசுறுக்காக இருக்கிற மாதிரி, டயர்ட்னஸ் எல்லாம் போகிற மாதிரி நல்லா ஒர்க் பண்ண முடியும், உங்களால் நல்லா ப்ரொடக்டிவாக இருக்க முடியும், நல்லா யோசிக்க முடியுது, நல்லா ஸ்லீப் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் உங்கள் பாடி ஹெல்த்தியாக மாறும். அப்போது இந்த மாதிரி நான் சொன்ன எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களால் ஒபேசிட்டி டேக்கிள் பண்ண முடியும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.